Praise the Lord. ஆராதனை ஜெபம் செய்வோம். நம்முடைய தேவாதி தேவனையும் கர்த்தாதி கர்த்தனையும் நாம் துதிப்போம், சோத்திரிப்போம். அவரே துதிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரமானவர். அவரை துதித்து இந்த ஆராதனையை ஜெபத்துக்கு அவரை துணையாக அழைப்போம். அவரை துதித்து கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த கால வேளைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தார் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கூடாதபடி தடைகளை உருவாக்கினாலும் எங்கள் தேவாதி தேவன் எப்படியும் துதிக்கும்படியாக வைக்கிறீரப்பா. நாங்கள் துதிப்போம், உம்மை ஸ்தோத்தரிப்போம், உம்மை கனப்படுத்துவோம், உம்மை மகிமைப்படுத்துவோம், உம்மை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கும். நீர் யார்? எங்களை உருவாக்கினவர், எங்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஜீவனையே கொடுத்தவர். ஆண்டவரே, மரித்தும் ஆண்டவரே உலகம் அவரை மறிக்க வைத்தாலும் நீர் உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், கனப்படுத்த வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்களை சுத்திகரித்து, எங்கள் வியாதிகளை குணமாக்கி, எங்களை மீட்டெடுத்து, உம்முடைய சித்தத்துக்கு நேராக எங்களை மறைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உலகம் எங்களுக்கு எதிரான கிரியைகளை செய்யலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திரு சித்தத்தின்படி எங்களை ஆண்டவரே கர்த்தாவை நீர் உயிர்த்தி, உயிரோடு கூட எழுப்பி, உங்கள் நாமம் மகிமைக்கன்றி ஜீவிக்க வைத்து கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கே துதி செலுத்துகிறோம், கன செலுத்துகிறோம், மகிமைத்து செலுத்துகிறோம். உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, மகிமை, மகிமை. அன்பின் ஆண்டவர், இரட்சகர் ஆண்டவர் கிறிஸ்தேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஹலலூயா, 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 ஹலலூயா. இந்த கால வேளையிலே நாம் தேவனை கூடி ஆராதிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த தெரிந்த பாடலை தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர் என்ற பாடலை கூட சேர்ந்து முடிந்தவர்கள் வீடுகளிலே கரங்களை தட்டி பாடுங்கள். ஹலலூயா, ப்ரைஸ் யூ ஜீசஸ். Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Thank you, solluven dinamum solluven. Thank you, Father. Thank you, solluven dinamum solluven. Thank you, Father. Father. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. Nandri solluven, dinamum solluven. Nandri Suraja. Nandri solluven, dinamum solluven. Nandri Suraja. Kangirava. எல்ரோயி என்னையும் கண்டீரையா, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, அன்பே உமக்கு நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி,
ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இவ்வாறாக அந்த வாக்கியம் சொல்கிறது. அனைவருக்கும் தெரிந்த வாக்கியம் இது. இதை சார்ந்த ஒரு மற்றும் ஒரு பாடலையும் பாடலாம். என் ஆத்துமாவை நன்றி சொல்லு. ஃபாதர் பர்க்மென்ஸ் அவங்களுடைய இன்னொரு சாங். என் ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தெரியாதவர் கற்றுக்கொண்டு பாடலாம். Praise you Lord. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையின் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
praise you Lord குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படிமுடியினின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஆத்மாவை படுகுழியினின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்மாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றா கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றா வானாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றா வானாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகின்ற இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை விசுவாசத்தோடு சொல்லலாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்களை காண செய்தார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்களை காண செய்தார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே மற்றும் ஒரு பாடலை
என் ஆத்மாவே, என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவரை போற்று. சங்கீதம் 103 சார்ந்து எழுதப்பட்டுள்ள மற்றொரு பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். Praise you, Jesus. சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றா, நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றா, நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. படுகுழி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா, வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கழுக போலீலமை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுக போலீலமை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர்
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல ஒரு கலை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. பாவங்களுக்கேற்ப நடத்தவில்லை, குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, குற்றங்களுக்கேற்ப தண்டிப்பதில்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. அவர் பெயரை போற்று, என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த ஒரு போது மறவேனேன் என்று பாடலாம். மறவேனே, ஒரு போதும் மறவேனே. அவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு போதும் மறவேனே, ஒரு போதும் மறவேனே. அவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, நன்றி தகப்பனே. செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள காரியங்களையும் கருத்தில் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை நிரப்பி ஆற்றி தேற்றி வழி நடத்துவோம். உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise Jesus. Praise the Lord. Hallelujah. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாக்டவுன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சற்று அதுக்காக வருத்தப்பட வேண்டியது இருக்கிறது தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலும், அது எங்கே வேணால் இருக்கலாம், பிரிட்ஜு மேலே இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் He will come there. அவர் அங்கே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விதத்தில் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு குறைவு ஒன்றும் இல்லை. ஆண்டவரை துதிப்பதிலேயோ, இல்லை ஆண்டவர் கூட நம்ம இணைந்து கொள்வதிலேயோ, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதிலேயோ, இல்லை அவருடைய கிருபை தினந்தோறும் நமக்கு வருவதிலேயோ எந்த ஒரு குறைபாடும் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை. அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து தாங்கி கொண்டு தான் இருக்கிறது. அமேன், ஹல்லேலூயா, குட். ஆனால் ஒரு வருத்தம் என்னவென்றால், ஒரு சபையாக இல்லை ஒரு குடும்பமாக ஒன்றாய் உட்கார்ந்து விடுதலையோடு ஆராதித்து ஏறக்குறைய ஒன்றை வருடங்கள் ஆகிவிட்டது. என்னதான் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்தாலும் வாயில் ஒரு மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்து தான் தேவனை ஆராதிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் பரிபூர்ண சுகத்தை தேசங்களுக்குள் சீக்கிரத்திலே கட்டளையிட வேண்டும். அதன் பிறகு நாமும் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றாவது அலை என்னாலே எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு, நம்முடைய சொந்த மட்டும் யோசிக்காதீங்க, விசுவாசிகளுக்கு மட்டும் யோசிக்காதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. தேவன் அதற்கேற்ற காரியங்களை நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அமேன். மிக அழகான ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம் இல்லையா? ரொம்ப அருமையான வர்ஷிப் டைம் வி ஹேட். இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் கவனங்களை எல்லாம் நான் இயேசுவின் வாழ்க்கைக்கு நேராக திருப்பி கொண்டு செல்லலாம் என்று விரும்புகிறேன்.
இயேசு இந்த பூமியிலே 3.5 வருடங்கள் செய்த ஊழியத்திலே அவர் செய்த காரியங்களை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம வர்ஷிப் டைமில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு சும்மா நடந்து போனாலே சுற்றி தெரிந்து கொண்டிருந்த பொழுதே அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தார். துதிகளின் மத்தியிலே அவர் உலாவும் பொழுது எவ்வளவு அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் செய்வார் இல்லை. ஸோ அவரை ஆராதிப்பதிலே தயவு செய்து குறைந்து விட வேண்டாம். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். இன்று நாம் சில காரியங்களை மிக சற்று ஆழமாய் கவனிக்கப் போகிறோம். இயேசுவின் அற்புதங்கள், அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறேன். பொதுவாக இயேசுவின் அற்புதங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதை நாம் 4 வகையாக பிரிக்க முடியும். இயேசு செய்த அற்புதங்களை நாம் 4 வகையாக பிரிச்சுக்க முடியும். முதலாவது அவர் ஒரு வகையான அற்புதங்கள் என்னவென்றால் அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார்ல, செவிடர்களை, ஊனமுற்றோரை, ஊமையானவர்களை, குருடர்களை, குஷ்ணரோகம் பிடித்தவர்களை, இல்லை வியாதி கை சூம்பினவனை, வியாதியுள்ளவர்களை, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை, இதெல்லாரையும் இயேசு சரீரப்பிரகாரமான சுகத்தை அவர் அன்று வாழ்ந்த காலகட்டத்திலே அற்புதமாக செய்தார். இது ஒரு வகையான அற்புதம். இரண்டாவது விதமான அற்புதங்களை எதை குறிக்கலாம் என்றால் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா! இதுவும் சரீரப்பிரகாரமான ஒரு அற்புதம் தான், ஆனால் மரித்தோரை உயிரோடு எழுப்புவது என்பது தேவனால் மட்டும்தான் முடியும். அமேன், ஹல்லேலூயா! ஜீவனை கொடுத்தவரால் மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும். அமேன், ஹல்லேலூயா! ஸோ அதை இயேசு கிறிஸ்து செய்தார். மூன்றாவதாக தேவைகளை சந்திக்கும் ஒரு காரியத்தையும் அவர் செய்தார். உதாரணத்துக்கு வரி கட்ட வேண்டியதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அப்போது மீனின் வாயிலே அந்த வரி பணத்தை எடுத்தார். பிறகு ஒரு திருமணத்திலே குறைவுபட்டது இல்லை, திராட்சை ரசம் குறைவுபட்டது, அதற்கும் இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சார். பிறகு 4000 பேர் ஒரு நேரத்தில் இருந்தபொழுது அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு பங்கிட்டு கொடுத்தார். பிறகு 5000 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தார். பிறகு மீன் இல்லாமல், மீன் ஒன்றுமே பிடிக்காமல் சீஷர்கள்லாம் இல்லை நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டாங்க, அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இன்னொரு முறை உயிர் தெழுந்த பிறகும் ஒரு முறை அவர்கள் மீன் பிடித்த போது ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இயேசு ஏற்கனவே வாசலில் மீன் கரையோரமாய் அவர் மீனை சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தார், சமைச்சு வச்சுருந்தார் சீஷர்களுக்காக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு, அப்படி அவர் ப்ரொவிஷனுக்கு தேவையான காரியங்களையும் இயேசு அந்த அற்புதங்களையும் செய்தார் என்று பார்க்கிறோம். இது மூன்றாவது விதமான அற்புதம். நான்காவது விதமான அற்புதம் என்னவென்றால் அசுத்த ஆவிகளை பிடித்தவர்களை இயேசு விடுதலையாக்கினார். அசுத்தாவிகளை துரத்தி ஜனங்களை விடுதலைப்படுத்தினார். அமேன், ஹல்லேலூயா! ஸோ இந்த 4 விதமான அற்புதங்களாக இயேசு செய்த அற்புதங்களை நம்மால் பிரிக்க முடியும். இன்னும் 3 விதமாக இந்த அற்புதங்களை நாம் பிரிக்கலாம், அதை தான் நாம் இன்று சற்று யோசிக்கப் போகிறோம். முதலாவது, இயேசு தானாய் முன்வந்து சில அற்புதங்களை செய்தார். யாருமே கேட்கல, அவராய் முன்வந்து சில அற்புதங்களை செய்தார். அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இல்லை, அவராக முன்வந்து செய்தார். அவர் அப்படி முன்வந்து செய்த அற்புதங்கள் எல்லாம் மிக மிக வல்லமையானதாக இருந்தது. ஏன் அதை தானாக அவர் முன்வந்து செய்தார் என்றால் அது மனுஷருடைய எண்ணத்தில் தோன்றவும் இல்லை. உதாரணத்துக்கு நாயின் ஊர் விதவை உங்களுக்கு தெரியும், அவருடைய ஒரே மகன் இறந்து விட்டான், அவள் அழுது கொண்டிருக்கிறாள், யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நோபடி எக்ஸ்பெக்டட், யாருமே அதை எதிர்பார்க்கல, யாருக்கும் அந்த நம்பிக்கை விசுவாசம் லெவலே கிடையாது. மறித்துட்டாங்க, அடக்கம் பண்ணணும், இயல்பு அவ்வளோதான், சாதாரணம், இதுதான் வாழ்க்கையின் இயல்பு என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து தானாய் முன்வந்து மனதுருகி அந்த பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். ஸோ இயேசு தானாக முன்வந்து செய்த அற்புதங்களில் அதுவும் ஒன்று. லாசருவை உயிரோடு எழுப்பினார், அதுவும் தானாக அவர் முன்வந்து செய்த ஒரு அற்புதம் தான். பிறகு அடுத்த 2 கேட்டகரி தான் நம்முடைய கவனம் இன்றைக்கு. என்னவென்றால் மற்றவர்களுக்காக தேவனிடத்திலே வந்து அற்புதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் ஏறக்குறைய அந்த 37 அற்புதங்களிலே அதிகபட்சமான அற்புதங்கள். இயேசு செய்த அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஊனமுற்றவன் இருப்பான், அவனை இயேசு இடத்துல கொண்டு வந்து விடுவார்கள். யாரோ ஒருவருக்காக, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, வானத்தில் அந்த கூரையை பீத்து கொண்டு ஒரு வியாதியஸ்தனை உள்ளே இறக்கினாங்க, ஞாபகம் இருக்கா?
அதுவும் அந்த வியாதியஸ்தனை உள்ள இறக்கினாங்க பாருங்க, அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் அவங்க ஆட்களை கொண்டு வந்து இயேசு கிட்ட விட்டாங்க. வியாதியஸ்தர்களையும் நிறைய பேரை கொண்டு வந்து மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் வைத்தார். ரொம்ப ஈஸியாக அந்த அற்புதங்களை இயேசு செய்தார், ரொம்ப ஈஸியாக செஞ்சிருக்கார். எந்தெந்த இடத்துலலாம் மற்றவர்களுக்காக ஜனங்கள் இயேசுவிடத்தில் அவர்களுக்காக இவர்களுக்காக கொண்டு வந்து ஆண்டவரை இவங்களை சுகமாக்குங்க, அவங்கள்ட்ட சுகமாக்குங்க என்று கேட்கக்கூட இல்லை. வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைப்பாங்க. உடனே இயேசு அங்கே இறங்கி அற்புதங்களை தாராளமாய் செய்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 9 ஒன்று முதல் 8 நாம் பார்க்கிறோம். அங்கே பக்கவாதம் உள்ள ஒருவனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசுகிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்கப்பா. விட்டுட்டு அவங்க எதுவுமே பேசின மாதிரி அங்கே ரெக்கார்ட் ஆகலை. இயேசுவே இவனுக்கு பக்கவாதம் இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் சுகப்படுத்துங்களேன், யாரும் கேட்ட மாதிரி தெரியல. கொண்டு வந்து இயேசுகிட்ட விட்டுட்டாங்க. அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, என்னது விசுவாசத்தை கண்டு. அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த வியாதியஸ்தனை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல விட்டாங்கல்ல, அந்த வியாதியஸ்தனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. அந்த வியாதியஸ்தனை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல விட்டாங்கல்ல, அவங்க கண்களில் விசுவாசம் தெரிந்தது, அவ்வளோ ஒரு தைரியம் தெரிந்தது. இயேசு அவருடைய விசுவாசத்தை அவருடைய முகத்திலே பார்க்கிறார். எப்படி யோசிச்சு பாருங்களேன், கொண்டு வந்து விட்டுட்டு இயேசுவே அடி, அவ்வளோதான்ப்பா, இயேசு கிட்ட கொண்டு வந்து விட்டாச்சு, கட்டாயமாக அவன் சுகமாயிருவான் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அந்த வியாதியஸ்தரை கொண்டு வந்து விட்டவர்களுக்கு இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த மிரக்கல்ஸ், அதிக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சமான அற்புதங்களை இப்படி தான் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி மற்றவர்களுக்காக விசுவாசம் உடையவர்களாய் நாம தாராளமா இருந்துட முடியும். இப்படி யோசிச்சுக்கொள்வோமே, யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு நண்பரோ இல்லை உங்க உறவினரோ இல்லை உங்க யார்ட்டு பத்தியோ கேள்விப்படுறீங்க, அவங்களுக்கு வியாதியா இருக்கு, மோசமான சூழ்நிலையில இருக்கு, பிரதர் உங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா பயங்கர விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்ல பயங்கர விசுவாசம், ஆண்டவரே இதை செய்வீராக, கர்த்தாவே எங்களுக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, இதை நீங்க இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே என்று அதிக விசுவாசம் நமக்கு வரும். எப்போ மற்றவர்களுக்கு அந்த அற்புதம் தேவைப்படும் பொழுது. நம் உண்மையாகவே ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால், மற்றவர்களுக்கு வியாதி என்று வந்தால், வேதனைகள் என்று வந்தால், பிரச்சனை என்று வந்தால், இயேசு நிச்சயமாக செய்வாருங்க பிரதர், நீங்கள் கவலையே படாதீங்க, இயேசு கட்டாயமாக இந்த அற்புதத்தை செய்வார் என்று தைரியமாய் சொல்லுவோம். ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்ள போகிறவர்களுடைய நிலைமையிலே அவங்க தான் இருக்கிறாங்க, நாம் அந்த நிலைமையில் இல்லை. நாம் நல்லா இருக்கிறோம், ஆனா அந்த வியாதியஸ்தவருடைய நிலைமையிலே நாம் இராதபடியினாலே அவர்களுக்காய் நம்முடைய விசுவாசம் தாராளமாய் வரும். ஏன்னா நமக்கு வேதனை இல்லை. அதனால்தான் நாம் ஜெபிக்கும் பொழுது அதிக விசுவாசத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த சம்பவத்திலையும் மத்தேயு 9 கொண்டு வந்து இயேசுட்ட விட்டுட்டு தைரியமா இருந்தாங்க. அவங்க முகத்துல விசுவாசம் தெரிந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விசுவாசித்தவனுக்கு எல்லாம் ஆகும். எல்லா அற்புதங்களும் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். இயேசு இந்த அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசம் இருந்தபடினாலே செய்தார். யாருக்கு விசுவாசம், யாருக்கு? அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கா, இல்லை இவனுக்கு அற்புதம் கிடைக்கும் என்று மற்றவர்கள் நம்பி அவனை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு இருந்ததா அந்த விசுவாசம்? ரெண்டு பேருக்குமே. ஆனால் அதிகமாக இயேசு கிரியை செய்தது இன்னொருவர் சார்பாக இன்னொருவன் விசுவாசிக்கும் பொழுதுதான். இது சற்று நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். நாமளும் தாராளமாக மற்றவர்களுக்காக தேவனை விசுவாசிப்போம். கவலைப்படாதீங்க, நமக்கு வர ஃபோன் கால்ஸ்லாம், சில ஃபோன் கால்ஸ்லாம் நமக்கு வரும்பொழுது தைரியம் சொல்லுவோம், தைரியமாக அவங்களுக்கு சொல்லி அனுப்புவோம், கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆனால் நமக்கு என்ற பிரச்சனை வரும்பொழுது நமக்கு அந்த விசுவாசம் இருக்குமா? அதுதான் இன்றைக்கி நம்முடைய கேள்வி. நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, நமக்கு அந்த வியாதி, நமக்கு அந்த கொடுமை, நமக்கு அந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறோம்,
அப்போ மற்றவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது இருந்த விசுவாசம் நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதே அளவு விசுவாசம் இருக்குதா இருக்குமா இருந்ததா என்று பார்த்தோம் என்றால் பைபிள்ல இல்ல அப்படிதான் சொல்லணும் பைபிள்ல இல்ல இன்ஃபேக்ட் தனக்கென்றும் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்றும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கென்றும் தன்னுடைய குடும்பத்தாருக்கென்றும் அற்புதம் வேண்டும் சுகம் வேண்டும் என்று இயேசு இடத்துல வந்த எல்லாருமே கெஞ்சிருக்காங்க கெஞ்சிருக்காங்க ஆண்டவரே எங்களுக்கு மனதிறங்கும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு மனதிறங்கும் ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் ஆண்டவரே தயவு செய்து என்பல் இரக்கமாகிரும் என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறா வாங்க தனக்கென்றும் தன்னுடைய காரியத்திற்கென்றும் வரும்பொழுது பைபிளில் நம்ம பார்த்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே விசுவாசம் கொஞ்சம் கம்மியாக காணப்படுது விசுவாசம் கம்மியாக காணப்படுது எல்லாருமே கெஞ்சியிருக்காங்க உதாரணத்துக்கு வேகமாக சொல்லுகிறேன் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க மார்க் 1:40-45 வரைக்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் முழங்கால் படியிட்டு கெஞ்சினான் எதுக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் முடியும் ஆண்டவரே ஆனா மத்தவங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க அந்த அந்த பாரலிட்டிக் அந்த பக்கவாதம் வந்தவனை கொண்டு வந்து இயேசு கிட்ட விட்டுட்டு எல்லாரும் நிக்கிறாங்க விசுவாசத்தோட நிக்கிறாங்க மற்றவர்களுக்கு வியாதி என்று வந்தால் நமக்கு இருக்கும் விசுவாசம் நமக்கு வியாதி என்று இருக்கும் என்றால் விசுவாசம் இருக்கிறதா அங்க பிரச்சனை இருக்கிறனால்தான் நம்மளால இயேசுவின் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிந்தனை ஹலலூயா இயேசுடைய அற்புதங்களை செய்யும் வல்லமை குறையவில்லை நம்ம எல்லாரும் அந்த பாட்டை பாடுவோம் அவருடைய அற்புதங்கள் குறைந்து போகவில்லை இல்லை அவருடைய சுகமாக்கும் வல்லமை குறையவே இல்லை அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை குறையவே இல்லை ஏசப்பா உங்க நாமத்தில் எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக பாடுவோம் ஸோ அவருடைய பாட்டில் அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை குறைந்து போய்விட்டதா மங்கி போய்விட்டதா இல்லை ஒரு காலத்தில் ஆண்டவருடைய அற்புதம் செய்தார் 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 நிறைய சாட்சி கேட்டோம் அப்போல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த மாதிரி இருந்தது ஒருவேளை இப்போ கொரோனா லாக்டவுன் ஆயிடுச்சு ஆண்டவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை குறைந்து விட்டதா இல்லை அவர் அற்புதம் செய்வதை குறைத்து கொண்டாரா என்ன என்று நமக்கு ஒரு கேள்வி வந்து விட்டது ஏன் இப்போ பிரச்சனை மற்றவங்களுக்குன்னு நம்ம பூஸ்டப் பண்ணிடுவோம் மற்றவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது நமக்கு தேவன் அற்புதம் செய்வாரா என்று வரும்பொழுது லைட்டாக சந்தேகம் வந்து விடுகிறது இந்த தேவ மனுஷன் இயேசு கிட்ட தான் போய் கெஞ்சுறார் இயேசுவே முழங்கால் படியிட்டு கெஞ்சுகிறான் உமக்கு நீங்க மனசு வச்சா நான் பெரிய ஆளாயிட ஆண்டவரே நீங்க மனசு வச்சா நான் சுகமாயிருவான் ஆண்டவரே இயேசு சொல்ற எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு எனக்கு மனசு இருக்கு நீ நன்றாய் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் பூமிக்கு வந்தேன் வியாதியிலையும் கஷ்டத்திலையும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அது என்னுடைய விருப்பம் இல்லை அப்புறம் ஏங்க இந்த பிரச்சனை வருது வரும் மற்றவங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அப்புறம் என்னங்க வித்தியாசம் இருக்கும் சொல்றேன் கேளுங்க இயேசு அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார் நீங்க அக்கறைக்கு போங்கப்பா நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னார் நீங்க அக்கறைக்கு போங்க சீஷர்கள் எல்லாரும் படகேறி அந்த சைட் போறாங்க ஒரு மீனுக்குள்ள மீனோட வாயில எவ்வளவு காசு இருக்கும்னு தெரிஞ்ச இயேசுவுக்கு நைட் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த கடல்ல புயல் வீசும்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை புயல் வரும் தெரிஞ்சிருந்தா இயேசு அவர்களை அனுப்பியிருக்க மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இயேசுவுக்கு தெரியுங்க நடுராத்திரியில் அங்கே புயல் வீசும்னு இயேசுக்கு தெரியும் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அவர் இயேசுக்கு நல்லா தெரியும் ஆனால் இயேசுக்கு இன்னொன்றும் தெரியும் அந்த புயல் மத்தியில் அவர் நடந்து வருவார் என்று அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் பிரியமானவர்களே பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் வரும் எல்லாருக்கும் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மை நோக்கி ஒருவர் கடந்து வருவார் அவர் இயேசு கிறிஸ்து
அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். பிரச்சனையே இல்லாம அக்கறை போறது இல்ல, வித்தியாசம் விசுவாசம். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே என் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பாக்கியம். அதுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய மாபெரும் ஸ்லாக்கியம். நம்மை கைவிட்டு ஓடுகிறவர் அல்லவே. அவங்கள எப்படியாவது கஷ்டப்பட்டு வரட்டும், அவங்க எல்லாம் மீனவர்கள் தானே, எவ்வளோ காற்றையும் புயலையும் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க பாட்டு அக்கறை வரட்டும், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஜோம் பண்ணியிருக்கேன், ஒரு 6 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு இவர் நடந்து அந்த சைடு வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, என் பிள்ளைகள் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறார்கள், ஐ வில் கோ டு தெம், நான் உங்கள் கிட்ட போவேன் என்று உங்களை தேடி வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்று வந்துவிட்டால் நம்முடைய விசுவாசம் சற்று மங்கி காணப்படுகிறது, அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2-3 உதாரணங்களை நம்ம சொல்ல போனால், அந்த ஜபாலய தலைவனுடைய மகள் இறந்து போய்விட்டாள், இல்லை இறந்து போய்விட்டாள். அவன் வந்து கெஞ்சுறான், ஆண்டவரே நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. ஆனால் இயேசு இடத்துல வியாதியஸ்தலை கொண்டு வந்தவங்க எங்கேயுமே கெஞ்சலை. நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 இடத்துல மட்டும்தான் கெஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து அந்த மார்க் 7 அந்த செவிடனும் ஊமையான பிசாசு பிடித்தவனை சுகப்படுத்த மட்டும் அவங்க கெஞ்சிருக்காங்க. பிறகு குருடர்கள், குருடன் மார்க் 8 மக்கள் அவனை இயேசு இடத்துல கொண்டு வந்து அங்கேயும் ஆண்டவரே ஏதாவது சுகப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த 37 அற்புதங்களில் அதிகபட்சமான அற்புதங்கள் யாருமே கெஞ்சிலைங்க. கொண்டு வந்து இயேசுகிட்ட விட்ட உடனே அவங்க விசுவாசத்தை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து தேவன் அவர்களை அற்புதங்கள் செய்து சுகப்படுத்தினார். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்றா, தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமை குறையல, நாம் எதிர்பார்க்கிறது குறைந்து போய்விட்டது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறைந்து போய்விட்டது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு கோ பெக் அண்ட் பிளீட். நம்ம அப்பா கிட்ட நம்ம உரிமையாக கேட்க முடியும், ஜபிக்க வேண்டாம், நீங்கள் மன்றாட்டு ஜபம்லாம் தேவையில்லை அப்படிலாம் நான் சொல்லலை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய நலனை விரும்புகிற தேவனிடத்தில் நம்ம உரிமையாக கேட்க முடியும். அதை தான் சொல்கிறேன் இன்றைக்கி. Do you have that level of faith when it comes to your personal problem? உங்ககிட்ட மத்தவங்க பிரச்சனை வந்தா உங்களுக்கு நீங்க விசுவாசம் சொல்லி ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்தி அனுப்புறீங்களே, உங்களுக்குன்னு பிரச்சனை வந்தா அதே மாதிரி நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு உங்கள் ஆவியை நீங்கள் தட்டி எழுப்ப முடிகிறதா, இல்ல நீங்க இடறி போய் விடுகிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. அது நமக்கு கொஞ்சம் இல்லைங்க, அது எப்படிங்க மற்றவங்களுக்குன்னா நான் அந்த வேதனை படலை, அதனால அவங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். ஆனால் இது எனக்கு பாதிப்பு இருக்கிறதே, பாதிப்பு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. அந்த வியாதியஸ்தன் இயேசுட்ட கேட்கும்போது அவர் வந்து, ஐயோ இது வரைக்கும் அந்த பிளான் இல்லைப்பா, இது வரைக்கும் ஒன்றெல்லாம் சுகப்படுத்தணும்னு எனக்கு பிளான் இல்லை, எதுக்கும் யோசிச்சு கொஞ்சம் சொல்கிறேன்லாம் சொல்லலை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. Hallelujah. God is willing to heal you. அவருக்கு விருப்பம் உங்களை சுகப்படுத்துவது. Are you ready to receive? அதுதான் மேட்டர். எதிர்பார்க்கிறீங்களா? எதிர்பார்க்கிறீங்களா? அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? இப்போ நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த அற்புதம், அந்த அடையாளம், அந்த பரிபூர்ண சுகம், இதெல்லாம் நமக்கு வந்து பழைய கதையாகிவிட்டது. சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுப்புதலின் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு இதுவரைக்கும் செஞ்ச அற்புதங்களை விட, இதுவரைக்கும் பைபிளில் ரெக்கார்ட் பண்ண அற்புதங்களை விட, நீங்கள் கேள்விப்பட்ட அற்புத அடையாளங்களை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. இது நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இது இயேசு சொன்னது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை செய்வான், அது காமன், அதை விடவும் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசிங்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பொதுவாக சபை பிலீவர்ஸ்க்கு நான் இப்போ சொன்னதே தப்பு தான், சபை அங்கத்தினர்களுக்கு, நம்ம சபை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சபை விசுவாசி,
நம்ம சபை விசுவாசி இல்லைங்க, இயேசுடைய விசுவாசி தான். நம்ம சபை அங்கத்தினர் எல்லாரும் இயேசுவை தான் விசுவாசிக்கணும். சபையை விசுவாசிக்க கூடாது, ஊழியங்களை விசுவாசிக்க கூடாது. உங்கள் விசுவாசம் இயேசுவின் மீது இருக்க வேண்டும். ஸோ பொதுவாக எல்லாம் சொல்லிடுவாங்க, அது அந்த சபை விசுவாசி, இது இந்த சபை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், தனக்கென்று வரும்பொழுது அழுது கெஞ்சி மன்றாடி பண்ணும்போது தேவன் அங்கே நிறைய காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4 இருக்கிறது. அங்கே ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு உத்தமன் இயேசுவிடத்தில் வந்து ஒரு காரியத்துக்கு கேட்குறான், ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நீங்கள் வந்து சுகப்படுத்துங்க, நீங்கள் வாங்க என்று கூப்பிட்டுக்கிறான். இயேசு சொல்கிறார், நீ போ ஐயா, நீங்கள் வாங்க ஐயா, எப்பா நான் அற்புதம் செஞ்சுட்டேன், நீ போ. அல்லேலூயா! ஆண்டவர் ஏற்கனவே எல்லா காரியங்களையும் செய்து வைத்திருக்கிறார். இவன் கெஞ்சிக்கிறாங்க, ஆண்டவரே வாங்க வாங்க வாங்க, இயேசு சொல்கிறார், நீ போ, ஐ ஹவ் டன் இட். நீ எப்போ என் கிட்ட வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாயோ, கேட்க ஆரம்பித்து விட்டாயோ, அப்பொழுதே ஐ ஹவ் சென்ட். உன் விசுவாச லெவல் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்த உடனே அங்கே தானாய் நடக்க வேண்டிய அற்புதங்களும் சுகங்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பா, நீ வேணா டைம் நோட் பண்ணிட்டு போய் உங்கள் வீட்டில் கேளு, அந்த டைமில் தான் அவங்க சுகமாக இருப்பாங்க. நாம் கெஞ்சுகிறோம் வாங்க ஆண்டவரேன்னு. ஆனால் சொல்ல, நீ போ, நான் உன் கூட வரேன், நீ போ, நான் உனக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்படிப்பட்ட அற்புத தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அற்புதங்கள் குறைந்து போகவில்லை, நம்முடைய விசுவாசம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ முதலாவது, நமக்கென்று வந்து விட்டால், நமக்கென்று வந்து விட்டால் நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கம்மியாகிறது, குறைகிறது. அங்கே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்வதற்கு எந்த தடையும் இருக்காது, எந்த தடையும் இருக்காது. அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. ஆமென். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. யோசிச்சு சொல்கிறேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா, நைட் நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரோட வா, அப்போ தான் உன்னை சுகப்படுத்துவேன், இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறதே இல்லை. ஐ வில், எனக்கு விருப்பம் இருக்கு, நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னும் ஒரு ஆழமான சம்பவத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். நமக்கு மிக 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 பழக்கமான ஒரு சம்பவம், லாசரு. செத்து 4 ஆகிவிட்டது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11 4:1-46 அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சில முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி பிறகு ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். அங்கே அந்த சம்பவம் எப்படி இருக்குது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். ஸோ மெரியால், மார்த்தால், லாசரு அப்படின்னு ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இயேசு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் நமக்கு தெரியும். இயேசு அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் போய் சொல்கிறாங்க, இயேசுவே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு கேட்ட உடனே எல்லாம், இயேசு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே இயேசு பதறி அடித்து ஓடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இயேசு கூலா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊழியங்களை அவர் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். பல காரியங்களை அவர் அங்கே செய்தார், போதித்தார், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஆமாம் அந்த லாசரு என்னாச்சு? ஹி ஹேட் அ பிளான். லாசர் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துலேருந்து பதில் வரலையே அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இயேசு அதற்கு என்று ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட். ஆமென். உங்களை நிர்கதியாய் விடுகிறவர் அல்ல அவர், உங்கள் ஜெபத்திற்கு ஏற்ற பதில்களுக்கான காரியங்களை அவர் செய்ய துவங்கி விட்டார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? எங்க பிரதர் 5 ஜெபம் பண்றேன், இல்ல இல்ல, விசுவாசம் இருக்கா? இருக்கா? அவர் காதிருந்தும் கேளாதவைகள் போல சிலர் இருக்குல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பதாகவே உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்து கிரியை செய்கிறவர். ஆமென். ஸோ ஹீ நியூ, ஆண்டவர் லாசருக்கு என்று ஒரு பிளானை வச்சிருக்கார், அது மகிமையான பிளானாக இருக்கும், விசுவாசிப்போம். ஸோ இயேசு அங்கே
ரெண்டு மூணு நாள் கழித்து வருகிறார். யூதர் 19 வசனம், யூதரில் அநேகர் மார்த்தால் மரியால் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்கள் இடத்திலே வந்திருந்தார்கள். இயேசுவும் அந்த இடத்துக்கு போகிறார். இப்போதான் 4 நாள் கழிச்சு இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தால் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசுவே, நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா, முற்காலம், கடந்த காலம், நீங்கள் மட்டும் அப்படி வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். அப்படின்னா வியாதியை நீங்கள் சுகப்படுத்தியிருப்பீங்க. என் சகோதரன் பயங்கர வியாதிப்பட்டு தான் நம்ம மரித்தான். நீங்கள் மட்டும் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இயேசுவே, என்னுடைய சகோதரன் செத்திருக்க மாட்டான். நீங்கள் அற்புதம் செய்கிறவர் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் வல்லமை உள்ளவர் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் நீங்கள் அப்போ வந்திருந்தீங்கன்னா அதை செஞ்சுருப்பீங்க ஆண்டவரே. அவ்வளோதான், கடந்த காலத்திற்காக இயேசுவை நம்புவோம். முன்னாடி ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், இதை அப்படி செஞ்சார், இது இப்படி செஞ்சார் சாட்சி சொல்ல சொன்னால் நல்லா சொல்லுவோம், ஏன்னா அனுபவிச்சிருக்கோம். இந்த மார்த்தாலும் அப்படிதான், இயேசுவே, நீங்க ஒரு 3 இன்னைக்கு வந்தீங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் தம்பியை நீங்க சுகப்படுத்தியிருப்பீங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு, நீங்க சுகப்படுத்தியிருப்பீங்க. எவ்வளவு ஷியோரா சொல்றாங்க பாருங்க, அந்த 20 வசனத்துல, 21 வசனத்தில், நீர் இங்கே இருந்தீரானால், இஃப் யூ வேர் ஹியர், என் சகோதரன் எனக்கு செத்திருக்க மாட்டான் ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரியும், நீங்க சாக விட்டுருக்க மாட்டீங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே. உடனே இயேசு சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போ வந்தா செத்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட, பிதா கிட்ட கேட்டிங்கன்னா அவரு செய்வார்னு நம்புகிறேன். அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அறிந்திருக்கிறேன், விசுவாசம் கிடையாது. ஆனால் நீங்களா இப்போ ஏதாவது பார்த்து பண்ணோன்னா பண்ண முடியும். ஆனால் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கட்டாயமாக எனக்கு தெரியும், நீங்கள் சுகப்படுத்திருப்பீங்க. உடனே இயேசு சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமாம், ஆமாம், கரெக்ட் ஆண்டவரே, நீ 2வது வருகையில் வருவீங்கல்ல, அந்த நம்ம எல்லாரும் மறுரூபமாகவும்ல, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது அந்த 2ம் வருகையில் எல்லாருமே மகிமையாகி மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம்ல, அப்போ கட்டாயமாக என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. கடந்த காலத்திற்கும் மரியாள் இயேசுவை, மார்த்தால் இயேசுவை நம்பினா, எதிர்காலத்திலும் இயேசு அற்புதத்தை செய்வார்னு நான் கேட்டு உங்களை கேட்டால் நீங்களும் சொல்லுங்க, ஆன் இயேசு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் பிரதர், நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போதைக்கு செய்வாரா அப்படின்னா கொஞ்சம் விசுவாசம், இப்போதைக்கு இல்லை பிரதர், டாக்டர்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவள்தான். ஒருவேளை இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதாவது விசுவாசம் ஏதாவது ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் செஞ்சிருப்பார் பிரதர், கட்டமாக ஆண்டவர் சுகப்படுத்தியிருப்பார். இனிமேல் இது மாதிரி வராமல் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? யோசிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் பதில் சொல்லுங்களேன். சொல்கிறதுக்கு முன்னாடி விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில், இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனில் இயேசு நமக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை, ஊர்ஜிதம் நமக்கு இருக்கா? பழையங்காலத்தில் சாட்சி சொன்னால் சொல்லுவோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவர் இதை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார், அப்போ வாய் விட்டு கூட சொல்லியிருக்க மாட்டோம். அப்போ நம்மளை தலைமையால் தான் வந்துச்சுன்னு நினச்சிருப்போம். இப்போ சொல்ல சொன்னால் அந்த சாட்சி, இயேசு எனக்கு செய்தார் என்று நம்ம சாட்சியாக சொல்லுவோம். எதிர்காலத்தில் நிச்சயமாக தேவன் நமக்கு இன்று ஒரு வீட்டை கட்டித்தருவார், இதை செய்வார், அதை செய்வார் என்றால் உடனே ஆமேன்,
நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு வீடு தருவார்னு ஆமேன் விசுவாசிக்கிறேன் என்று எல்லாத்துக்கும் எதிர்காலத்திற்கும் விசுவாசம் இருக்கிறது, கடந்த காலத்திற்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற சாட்சியின் விசுவாசம் இருக்கிறது. இப்போ செய்வாரான்னு கேட்டா சிலருக்கு இருக்கு, ஆனால் அநேகருக்கு இல்லை. இல்லை, இந்த எல்லாம் முடிஞ்சிச்சு, டாக்டரை கை விரிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ் கிட்ட பொதுவாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா பிரதர், டாக்டர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன், கரெக்ட் டைம் வந்துட்டேங்க. இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா அது எப்படிங்க, எல்லாருக்கிட்டையும் இதே டைலாக் சொல்கிறாங்க, எனக்கு அதான் புரியல. இல்லை, எல்லாருக்கிட்டையும் இதே டைலாக், இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா, இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா எங்களால் பண்ணியிருக்க முடியாது. எப்படியோ அந்த கரெக்டான நேரத்துக்காவது நம்ம போய் சேர்கிறோமே என்று சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனால் இங்கே நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய தற்போதைய நிலைமையை, உங்கள் வருமான குறைவு இல்லை வேலையின்மை இல்லை நிறைய பேரை நம்ம இழந்திருக்கிறோம், என்ன நடக்கும்னு தெரியல. சிலருக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, சில பிள்ளைகள் தாயும் தகப்பனும் இல்லை கொரோனாவில் இறந்து அனாதை நிற்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியலை, வீடு யார் பேரில் இருக்குன்னு தெரியல, அவங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியலை. உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கின்ற இந்த கொஞ்சத்தின் நிலைமையில், இருக்கின்ற இந்த வியாதியின் சூழ்நிலையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இருக்கா? இருக்கா? இருக்கிறதுனா சத்தம் ஒரு ஹலலியோ சொல்லலாமா? ஹலெலூயா, ஹலெலூயா. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. நீங்கள் எதிர்காலத்தில் அவர் செய்வார், முற்காலத்தில் அவர் செஞ்சாருன்னு கதை கதையாக சொல்கிறதை விடுங்க. ஹீ இஸ் ரெடி டு டூ மிரக்கிள்ஸ் எவ்ரி டே, எவ்ரி மொமெண்ட், ஒவ்வொரு வினாடியும் அற்புதம் செய்ய அவருக்கு சித்தம் உண்டு. அவருக்கு சித்தம் உண்டு, ஹீ இஸ் ரெடி. அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் என்றிருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்த சூழ்நிலை என்ன, இப்போ செகண்ட் நம்ம பார்க்குற சூழ்நிலை என்ன, எதிர்காலம் முற்காலம், ஓகே கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், விசுவாசம் தேவை. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து இல்லை கர்த்தராகிய ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:11 ரொம்ப அழகாய் அவர் சொல்லுகிறார். இது கிருபையின் காலம், நம்ம இயேசு பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறோம், இது கிருபையின் காலத்தில் கூட சொல்லலைங்க, இது ஏசாய அவன் தீர்க்க தரிசன காலம். அப்போல்லாம் ஆண்டவர் மகா உக்கிரமாய் இல்லை கோபமாய் அவன்கிட்ட பேசின மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் கர்த்தர் மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். அதுதான் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன். ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும், உங்களை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க. உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கோன்னு என்கிட்ட கேளுங்கப்பா, சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார், கேட்டுக்கோங்க. வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும், மிக மிக முக்கியமான வசனம் வார்த்தை, எனக்கு கட்டளை இடுங்கள், கமாண்ட் மீ, எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டளை இடுங்கள். நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், யூ கமாண்ட் மீ. ஆண்டவர் சொல்றார், யார் யாருக்குங்க கட்டளை கொடுக்குறது? அந்த வகையில் நம்ம நல்லாவே பண்ணுவோம்ல, சில நேரத்தில் நம்ம ஜபிக்கிறதுலாம் மற்றவங்க கேட்டாங்கன்னா என்னப்பா இவங்க ஓவரா ஜோபம் பண்றாங்கன்னு இருக்கும். ஆண்டவரே அதை செய்வீராக கர்த்தாவே, என்ன அதிகாரத்தில் பேசுறோம், அப்பா என்ற அதிகாரத்தில் இல்லை. ஆண்டவர் தான் சொல்றாரு, யூ ஆஸ்க் மீ, என்ன கேளு, சொல்றேன், எனக்கு கட்டளை கொடுப்பா, நான் செய்யறேன், என் கரங்களின் கிரியைகளை குறித்து
அவருடைய கரங்களின் கிரியைகள் எது? எதெல்லாம் அவரப்படைச்சார்? வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரன், அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள் கணவன் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரங்க கர்த்தரின் கரத்தின் கிரியைகள். தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு விரோதி என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் உறவினர்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்க, ஐ வில் டூ இட். அருமையானவர் சந்தர்ப்ப ஆண்டவர்களை அவர் அடித்து போடுங்க ஆண்டவர், என்ன ஜெபம் பண்ணாதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். உங்களுக்கு சுகம் வேண்டும் என்று நீங்க ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள். அப்ப நீங்க ஆண்டவருக்கு கட்டளையிட கூடாதா? அதை அவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அந்த உரிமையோடு தானே நாம் ஆண்டவரிடத்துல அப்பா பிள்ளை, அப்பா மகன், அப்பா மகள் என்ற உறவோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். அந்த உரிமையில தான் அவர் சொல்லுகிறார், கமாண்ட் மீ. ஆண்டவரே, நீங்கள் பெரிய ஆண்டவர் அப்பா, நான் சாதாரண மனுஷன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், அது என்னவோ உண்மைதான், நான் வானத்தையும் பூமியும் படைத்தவன் தான், நான் மகிமை நிறைந்தவர் தான், நான் சர்வ வல்லவர் தான், நான் சாவாமை உடையவர் தான், அதில் மாற்றமில்லை. நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், அதில் மாற்றமில்லை, அதில் சந்தேகம் வேண்டாம், உண்மைதான். அனைத்தும் இயேசுவுக்கென்றும் இயேசுவுக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, உண்மைதான். பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, உண்மைதான். பட் நான் ஏதாவது செய்யணும்னா நீ எனக்கு கமாண்ட் கொடு, ஐ வில் டூ இட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிவ் மீ, எனக்கு ஒரு வேலை கொடு, ஐ வில் டூ இட். அது உன் வாழ்க்கையை பற்றினதாக இருந்தால் இன்னும் உரிமையோடு கேள், ஐ எம் ரெடி டு டூ. எனக்கு சுத்தம் உண்டு ஆண்டவரே, எனக்கு சுத்தமாகட்டும் ஆண்டவரே எல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவரே சுத்தம் பண்ணுங்கன்னு கேளுங்க. கேட்க முடியுமா? அந்த உரிமை நமக்கு இருக்கா? தாராளமாக இருக்கு. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? அங்கே தான் நம்ம அடி வாங்குறோம். அந்த அவர் நான் என் ஜபத்தை கேட்பான நம்பிக்கை இருக்கா? அங்கே தான் நம்ம அடி வாங்குறோம். ஆனால் அங்கே தான் கர்த்தர் சொல்கிறார், கோ அஹெட், டாக் டு மீ, எனக்கு கட்டளை கொடுங்கப்பா. அது உன்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துகிறதா இருந்தாலும், வீடு என்றால் உங்கள் இருதயத்தை, உங்கள் குடும்பத்தை சீர்படுத்துகிறதா இருந்தாலும், பழுதாகி இருக்க உங்கள் கிட்னியை சரிப்படுத்துகிறதா இருந்தாலும், கமாண்ட் மீ என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கெஞ்சலாம், பரவாயில்லை, அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதிகம் மேலே போய் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கண்களிலே விசுவாசத்தை பார்த்து இயேசு அவர்களை சுகப்படுத்தினார். யார்? சம்பந்தமே இல்லாமல் கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து. அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கே அற்புதம் செய்வதற்கு தேவனுக்கு எந்த தடையும் இல்லையே? இருக்காதே, இருக்க முடியாதே. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, இதைத்தான் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த காலத்தில் தேவன் அற்புதத்தை செய்தார், மற்றவர்களுக்கு செய்தார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. எதிர்காலத்தில் அவர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஆனால் கரண்ட் சிச்சுவேஷனில், என்னுடைய இந்த நிலைமையிலே தேவன் என்னை கை தூக்கி எடுப்பார், என்னை விடுவிப்பார், என்னை சுகப்படுத்துவார், என் குடும்பத்தை ரட்சிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவனுடைய முகத்திலே சிரிப்பை நீங்கள் பார்க்க முடியும். அவர் சிரித்து விட்டால் பிறகு அற்புதங்களும் அடையாளங்களும் தானாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அமேன், அமேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட். கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க ரெடி ஆகுங்க. அமேன். நான் சில நேரத்தில் என்னுடைய மகள் என்னிடத்தில் வந்து, அப்பா அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரஃப் மாதிரி தெரியும். இவ்வளோ ஹார்ஷா ஒரு கமாண்டா அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால நான் அவங்க அப்படி இதை பண்ணோம், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நானும் கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசினேன். எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது சொன்னாங்க, அப்பா நீங்க ஏன்ப்பா மாறுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி நார்மலா சாஃப்டா பேசுவீங்களே, இப்ப நீங்க ஏன் மாறிட்டீங்க, நீங்க ஏன் இப்படி நீங்களும் ரஃபா பேசுறீங்க? நான் சொன்னேன், நீ எதுக்குமா மாறின, நீ முன்னாடி அப்பா இது வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிருந்த, இப்போ நீ எதுக்கு மாறின அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் மாறலாம், நீங்கள் என் அப்பா, நீங்கள் மாறக்கூடாது. ஒரு பிள்ளையோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்கள், தன்னுடைய அப்பாக்கிட்ட. நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் நம்ம அப்பாக்கிட்ட?
அவர் மாறுவது இல்லை, நம்ம மாறிடுவோம். அவர் சொல்றார், நான் மாறுவதில்லை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் கிருபையின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அவர் சொல்றார், ஐ வில் நாட் சேஞ்ச். இயேசு கிறிஸ்து மாறாதவர். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களை நிச்சயமாக அவர் சுகப்படுத்துவார். உங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஸோ எதிர்காலம் இல்லை கடந்த காலத்திற்கு என்று விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு நிகழ்காலத்திற்கும் நான் கர்த்தரையே நம்புவேன் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இப்பொழுதே பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் கரைந்தோடுது. உங்க அற்புதங்கள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. சொல்ல முடியுமா? உம் அற்புதங்கள் குறைந்து போகவில்லை, உம் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுது எங்கள் இருதயத்தோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கெஞ்சி மன்றாடி உம்மிடத்தில் கேட்கிறதை விட நாங்கள் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு, உறுதியான விசுவாசத்தோடு ஒன்றை உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து வைப்போம் என்றால், அந்த விசுவாசத்தை பார்த்து நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். எதிர்காலத்திலே செய்வீர், எங்கள் கடந்த காலத்திலே செய்தீர் என்று பழைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்காமல், இன்றைய இப்பொழுது இருக்கிற எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலேயே நீர் அற்புதத்தை செய்வீர் என்ற விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குழப்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும், எங்கள் பக்கமாய் நீர் வாதாடி நியாயத்தையும் நீதியையும் செய்து கர்த்தாவே, ஆண்டவரே, அற்புத சுகங்களை அடையாளங்களையும் நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்தை உம்முடைய சந்தோஷத்தினாலே, எங்கள் வீடுகளை உம்முடைய அற்புதங்களினாலே, சமாதானத்தினாலே, அன்பினாலே நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் இப்படி சொல்லுகிறீரே கர்த்தாவே, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. எனக்கு சித்தம் உண்டு, புத்திசாலியாகு. எனக்கு சித்தம் உண்டு, நீ ஐஸ்வர்யவானாகு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சந்தோஷம் அன்பினால் நிரம்பினவனாக என்று நீங்க எங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய விசுவாசம், உம் மீது நாங்கள் கொண்டிருக்கும் விசுவாசம் பழுகி பெருகும்படிக்காய் தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பிவீராக என்று நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமை உம்முடைய நாமத்திற்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவகாசமும், நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் அன்பும் மன்னிப்பும் நாம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஆமென். விசுவாசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ப்ரைஸ் லார்ட்.